ஹாய், வெல்கம் டு இட்லி குண்டான் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையானது பாவக்காய், 4 பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க, 2 தக்காளி, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, போட்டு உளுத்தம் பருப்பு போட்ட உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி எல்லாத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பாவக்காய் நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகணும். நல்லா மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஹவர் கிட்ட இது டைம் எடுக்கும் வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மிளகாய் பொடி ஆட் பண்ணணும். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இது சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா வதங்கணும். இந்த பச்சையாக இருக்க காயெல்லாம் நல்லா வதங்கி சுருங்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து மிளகாய் பொடி போட்டுக்கலாம். கசப்பு இல்லாமல் இருக்கும் அப்படி பண்ணிங்கன்னா. பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போதும், அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு, மிளகாய் பொடி போட்டு ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடும். இதை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.